அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. புனிதமிக்க இந்நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, சிறப்புமிக்க இந்நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அபுதாபி மௌலிது கமிட்டியை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். தூய நபியின் தொடக்கம் என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றலாம் என்று விளைகிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகிற்கு இறுதி தூதராக வந்தாலும் கூட அவர்களுடைய பேரொளிதான் முதன் முதலாக படைக்கப்பட்டது. இதை ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் மூலம் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நாள் கேட்டாங்க, அக்பிர்னி அன் அவ்வலி ஷையின் ஹலக்கஹுல்லாஹு தஆலா கபில் அல் அஷ்யா. யார சூழல்லா, எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னால இறைவன் முதன் முதலாக படைத்தது எதை? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஜாபிர், ஜாபிர் அவர்களே, இன்னல்லாஹ தஆலா கத் ஹலக கபில் அல் அஷ்யா நூர நபியிக மின் நூரிஹி. எல்லா பொருட்களுக்கு முன்னால இறைவன் முதன் முதலாக தனது ஒளியிலிருந்து உங்கள் நபியின் பேரொளியை படைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. முசன்னஃப் அப்துர் ரஸ்ஸாக்கில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரொளிதான் முதன் முதலாக படைக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் மூலம் நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்போ ஒரு கேள்வி வருது, சில ஹதீஸுகளில் முதன் முதலாக படைக்கப்பட்டது அறிவு என்றும் வருகிறது, முதன் முதலாக படைக்கப்பட்டது களம் பேனா என்றும் கூட ஹதீஸ் வருகிறது. அப்படியானால் இந்த ஹதீதுக்கு மத்தியில் உள்ள கருத்து என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஏன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வளுமா ஹலக்கல்லாஹு அல் கலம், இறைவன் முதல் முதலாக படைத்தது பேனாவை அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸ் திருமீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்றாங்க, இன்ன அவ்வளமா ஹலக்கல்லாஹு தஆலா அல் அக்ல், அல்லாஹு தஆலா முதன் முதலாக படைத்தது அறிவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸை இமாம் அபு நுஐம் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஹெலியாங்கிற ஹதீது கிதாபில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்படியானால் அப்போ ஒவ்வொன்றும் வெவ்வேறா, இதனுடைய விளக்கம் என்னங்கிற கேள்வி நமக்கு வரலாம். வார்த்தைகள் வேறாக இருந்தாலும் கூட எல்லாமே நூரே முஹம்மதியாவைத்தான் அறிவித்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறனுங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவு என்று சொன்னதும் நூரே முஹம்மதியா பற்றி தான். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேனா எழுதுகோல் என்று சொன்னதும் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அல் கலம் அப்படின்னு சொல்கிறோம்ல அரபியில் எழுதுகோளுங்கிறோம், இந்த எழுதுகோளுடைய வேலை என்ன, ஓர் இடத்தில் இருக்கக்கூடிய கல்வி ஞானத்தை இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வது, அந்த பணியைத்தான் அந்த பேனா செய்யுங்க. ஒரு புஸ்தகத்தில் ஒரு விவரம் இருக்கும், அதை பார்த்து பார்த்து நோட்டில் எழுதுவோம், ஓர் இடத்துல இருக்கிற அந்த கல்வியை இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர்றோம், இதை செய்வது எழுதுகோள். அதுபோல் ஒரு ஆள் எழுதுவார், அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வியை எழுத்து வடிவில் கொண்டு வருவார். இப்போ உள்ளத்தில் இருந்தது வெளியில் எழுத்து வடிவில் வந்துருச்சு. ஒரு இடத்துல இருக்கிற கல்வியை இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிற இடம் பெயர்க்கிற வேலையைத்தான எழுதுகோள் செய்யுது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடமிருந்து கல்வியை நமக்கு பெற்று தந்தார்கள். இந்த இடம் பெயர்க்கிற பணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள்ங்கிறத அவங்களே சொல்லி காட்டுறாங்க. இன்னமா அனல் காசிம் வல்லாஹு யுஅத்தி, இறைவன் தருகிறான் அதை நான் உங்களுக்கு பங்கீடு செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இறைவனிடமிருந்து ஞானத்தை பெற்று நமக்கு தந்தார்கள். ஓரிடத்தில் இருக்கிறத இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர வைப்பது, அந்த எழுதுகோளுடைய பணியை நபிகள்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததுனால இங்கே எழுதுகோல் என்றாலும் அந்த நூரே முஹம்மதியாவை தான் குறிக்கும் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளணுங்க. அடுத்ததாக அல் அக்கில் முதன் முதலாக படைத்தது அறிவை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அதுவும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் குறிக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆனால் ஊதீது இல்மல் அவ்வலியின் அவள் ஆகிறீன், முன்னோர்கள் பின்னோர்கள் அனைவருடைய ஞானத்தையும் ஒட்டுமொத்தமாக நான் சேர்த்து வழங்கப்பட்டுள்ளேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகவே ஞானம் என்றாலே அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் எடுக்கும். அப்போ மூன்று வகையான ஹதீஸை முதல் முதலாக படைத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரொளி, இன்னொரு ஹதீஸில் அல் அக்கல் அறிவு, இன்னொரு ஹதீஸில் அல் கலம் எழுதுகோல், மூன்றுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைப்பு தான் முன்பாக இருந்ததுங்கிறத மேலும் பல ஹதீஸ்கள் நம்ம தெரிஞ்சு கொள்கிறாங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கப்படுது, மத்தா வஜபத் லக்கன் நுபுவத்து யா ரசூலல்லாஹ், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு நபித்துவம் எப்போது கடமையானது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வா ஆதமு பைன ரூஹி வல் ஜஸதி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடலுக்கும் உயிருக்கும் மத்தியிலே இருந்தபோதே நான் நபியாக இருந்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் உடலுக்கும் உயிருக்கும் மத்தியிலேன்னு சொல்றாங்க. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னி இந்தல்லாஹி மக்தூபுன் லகாத்தமுன் நபியின், நான் அல்லாஹ்விடத்தில் நபிமார்களுக்கெல்லாம் இறுதி தூதர் என்று எழுதப்பட்டிருந்தேன், எப்பொழுது இன்ன ஆதம் ல முஞ்சதுலுன் ஃபீ தீனத்திஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவருடைய களிமண்ணிலே இருந்தபோதே நான் தான் இறுதி தூதர் என்று எழுதப்பட்டிருந்தேன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் முதன்மையாக இருந்ததனால தான் நான் எப்படி வந்தேன்ங்கறத சொல்லி காட்டுறாங்க. தூயோர்கள் வழியாகத்தான் ஒருவர் பின் ஒருவராக நான் வந்து கொண்டே இருந்தேன். முன்னால் இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும், இல்லை முன்னால் இல்லைன்னு வைங்க, நான் ஒரு தூயோர் வழியாகத்தான் வந்துக்கிட்டே இருந்து எப்படி சொல்ல முடியும், அப்படி இருந்தாங்க முன்னால், அதனால தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவித்து காட்டுறாங்க, லம் யஸலில்லாஹு யன்குலுனி மின் அஸ்லாபின் தொய்யிபத்தின் இலா அர்ஹாமின் தாஹிரத்தின், தூய்மையான ஆண்களுடைய முதுகந்தண்டிலிருந்து பரிசுத்தமான தாய்மார்களுடைய கருவறையின் பக்கம் ஒருவர் பின் ஒருவராக அல்லாஹ் என்னை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சாஃபியன் பரிசுத்தமான நிலையிலே என்று சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸை இமாம் அபு நுஐம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தலாயிலு நுபுவாங்கிற ஹதீஸுக்கு தாப்புல பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூயோர்கள் வழியில் அப்படி வந்ததுனால தான் நம்ம மௌலவி ஷரீஃபில் கூட ஓதணும், நீங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் ஓதுவோம், மாசா நூறு முஹம்மதின் முத்தனக்கிலா ஃபி தய்யிபீன தாஹிரீன தவில் உலா அப்படி இடையில ஒரு நாலு வரி வரும். அந்த இருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், பரிசுத்தமான வழியாகத்தான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரொளி ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டே இருந்தது. ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட அந்த விஷயத்தை தான் அந்த மௌலிதிலும் சொல்லப்படுது அப்படிங்கிறதே நம்ம அறிஞ்சுக்கணுங்க. இப்போ நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னரே இருந்ததுனால தான் நான் தூய்மையானவர்கள் வழியாக வந்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் மின் ஹையார் இலா ஹையார், நல்லோர்களிலிருந்து நல்லோரின் பக்கமாக ஒருவன் பின் ஒருவராக நான் வந்தேன், ஹாக்கிமிலே தொபரானியிலே பைஹக்கிலெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டானது தான் முதன் முதலாக அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் மூலம் புரிந்து கொள்றாங்க. மேலும் குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, வ தக்கல்லுபுக்க ஃபிஸ் சாஜிதீன், அல்லாஹ் சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நீங்கள் அல்லாஹ் சிரமப்படிந்தார்கள்ல அவர்களிலேயே புரண்ட வண்ணமாக இருந்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அவர்கள் புரண்டு வந்தால் ஒரு பின் ஒருவராக, இதை இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் அஸ்ராரு தன்ஜின்கிற கிதாபில் சொல்லி காட்டுறாங்க, கான ரூஹு மின சாஜிதீன் இல சாஜிதீன், நல்லோர்களிடமிருந்து நல்லோர்களின் பக்கமாக அவர்களுடைய ரூஹு வந்து கொண்டே இருந்தது என்பதைத்தான் இறைவன் வ தக்கல்லுபுக்க ஃபி சாஜிதீன், அல்லாஹ் வணங்கினாங்கல்ல அவர்களிடமிருந்து தான் நீங்கள் புரண்டு கொண்டே வந்தீர்கள்ங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்கிறாங்க. முன்னாலே நபியல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரே முஹம்மதியா இருந்ததுனால தான் எப்படி வந்தது என்பதை இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. மேலும் நபியல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க, வைத அகதனா மின நபியீன மீசாக்கஹும், நபிமார்கள்ட்ட ஒரு ஒப்பந்தம் எடுத்தோம் அப்படிங்கிற அந்த வசனத்தை ஓதி
ஓதி காமிச்சிட்டு நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குந்து அவ்வலன் நபியின் ஃபில் ஹல்கி, படைப்பிலே நபிமார்களிலேயே முதன்மையானவனாக நான் இருந்தேன், வாஹிரஹும் ஃபில் பஸி, ஆனா அனுப்பப்பட்டதுல நான் கடைசியா இருந்தேன். கடைசியா நபியா தான், அனுப்பப்பட்டது நான் கடைசி தான், ஆனா படைப்புக்கப்பட்டதுல நான் தான் முதன்மையானாக இருந்தேன். அபு நுஐம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தலால் நுபுவாவில் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரொளி தான் முதன்மையாக படைக்கப்பட்டது. அவர்கள் பேரொளிங்கிறத பல வசனங்களும் ஹதீஸ்களும் நமக்கு சொல்லி காட்டுதுங்க. ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம், கஜ்ஜாக்கும் மினல்லாஹி நூறுன் பக்கித்தாபும் முபீன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு இறைவனிடமிருந்து தெளிவான வேதமும் ஒரு பேரொளியும் வந்திருக்கிறது. தெளிவான வேதம் குர்ஆன் நமக்கு தெரியும். பேரொழி என்ன? நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இங்க நூர் பேரொழி என்று ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அது வேதத்தை சொல்லுகிற இடத்துல நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேரொழிங்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் அடையாளம் காட்டுறான். காரணம் என்ன? பொதுவா ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதா இருந்தா நமக்கு வெளிச்சம் வேணுங்க. வெளிச்சம் இல்லைன்னா ஒரு புஸ்தகத்தை படிக்க முடியாது, இருட்டில் யாரும் படிக்க முடியாது. அதே போன்றுதான் குர்ஆனை நீங்கள் விளங்க வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற பேரொளி உங்களுக்கு வேண்டும், அப்பொழுதுதான் குர்ஆனை நீங்கள் விளங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நூறுங்கிற வார்த்தை இறைவன் இங்கே போட்டான். அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான்ல, நபி அவர்களே உங்களுக்கு இந்த குர்ஆனை தந்தோம் மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக. அப்போ குர்ஆன் வந்துருச்சு, நானே புரிஞ்சுக்கிறோன்னு எல்லா நேரம் புரிய முடியாதுங்க. சஹாபா பெருமக்கள் அரபி மொழி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, குர்ஆன் அரபி மொழியில தான் இறங்குது, ஆனால் எல்லா வசனத்தையும் எல்லா நாளும் புரிந்து கொள்ளலையில. ஏன் அதனால் ஒரு நிகழ்ச்சி கூட சொல்லி காட்டாமல அல்லாஹு தஆலா குர்ஆன்ல குலு வஷரபு ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி. இந்த சஹர் நேரத்தில் உண்ணுவோம் நோன்புக்காக வேண்டி, எது வரைக்கும் உண்ணலாம் அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், உண்ணுங்கள் பருகுங்கள் கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெரிகின்ற வரைக்கும் அப்படின்னு வசனம் தெரிவிக்கிட்டான். ஒரு சாபி என்ன செஞ்சாங்க, படுக்க போகும்போது தலையனுக்கு பக்கத்தில் வெள்ளை கயிறு ஒன்று கருப்பு கயிறு ஒன்று வச்சு விட்டு படுக்கிறாங்க. பார்த்தா அவங்க கடைசியில் அவங்க விடுத்து பார்க்குறோம், ஒன்றுமே புரியலை. சகநேரத்தை பார்க்குறாங்க, ஒன்றும் புரியலை. அதனால அடுத்த நாள் அப்படியே நாம் செல்லதார் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, யாரை சொல்லலாம் இப்படி வந்துச்சு, நான் வச்சுட்டு படுத்தேன் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்ட்டு. இப்போ நபியே நாம் செல்லதார் சொன்னாங்க, என்னங்க உங்களுடைய தலையன் அவ்வளோ பெருசாக ஆகி போச்சு, ஏன்னாக்கா இதுக்கு விளக்குறாங்க கருப்பு கயிறுன்னு சொன்னால் இருள் இருட்டு, வெள்ளை கயிறுன்னு சொன்னால் வைகரை வெளிச்சம், இருள் அகன்று வைகரை வருகின்ற வரைக்கும் நீங்கள் உண்ணலாம் பருகலாம், அதை சுபோடைய நேரம் வரைக்கும். இப்போது இங்கே வந்து இன்னும் கருப்பு கயிறுன்னு சொன்னது இருட்டை தானே, வெள்ளை கெஞ்சோ வைகரை தானே, அதை போய் தலையனுக்குள்ளே வச்சுட்டா உங்கள் தலையன் அவ்வளோ பெருசாக இருட்டை அவ்வளோ கொண்டுமே உள்ளு கொண்டு வச்சிட முடியுமா என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்தனை தூண்டுவதற்காக இப்படி கேட்டாங்க. இப்போ அரபி மொழியிலே தான் இறங்குகிறது, அவர்களும் அரபி மொழியை தான் பேசுகிறாங்க, ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தேவைப்படுகிறார்கள், அவர்கள் தான் குர்ஆனை விளக்க முடியும். அதான் அல்லாஹ் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நான் குர்ஆனை தந்திருக்கிறேன் மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக. அதனால தான் இங்கே தெளிவான வேதமும் பேரொளியும் வந்திருக்கிறது. தெளிவான வேதத்தை நீங்கள் புரிய வேண்டுமானால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற பேரொளி உங்களுக்கு வேண்டும், ஒரு புஸ்தகத்தை படிக்க வேண்டுமானால் வெளிச்சம் வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவ கருத்தை தான் அல்லாஹு தஆலா இதன் மூலம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இன்னொன்னு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரொளியாக இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறார்கள். பொதுவாக ஒரு ஆள் இருட்டில் இருக்கிறாரு, அவருடைய இலக்கு அடைய வேண்டுமானால் அவருக்கு லைட் வேணும், வெளிச்சம் இருக்கும், அப்போ தான் எடுக்க முடியும். அதே போல் ஒரு ஆள் வழிகேட்டில் இருக்கிறாரு, அவருடைய இலக்கு அடைய வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே பேரொளி இருக்கணும், அப்போ தான் போய் அடைய முடியும். இன்னொன்று, நம்முடைய நம்பிக்கை என்ன? நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர், மனிதராக இருந்து கொண்டே பேரொளியாம் இருக்கிறார்கள். படைப்பு வந்து மனித படைப்பு, ஜின் படைப்பு, மலக்கு படைப்பு, நமக்கு எல்லாம் தெரியும். இப்போ நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த படைப்பில் கட்டுப்பட்டவங்க அப்படின்னு கேட்டால் மனித படைப்பு தான், அது சந்தேகமே கிடையாது. அவர்கள் மனிதராக இருந்து கொண்டே ஒளியாகவும் இருந்தார்கள். அது எப்படிங்க ஒரு பொருள் மனிதராக இருந்துக்கிட்டு ஒளியாகவும் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதற்கு ஒரு விடை தருகிறது குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒரு வசனம். ஏன்னா அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான்,
மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நம்முடைய ரூஹான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வச்சோம். ஃபதமஸ்ஸலலஹா பஷரன் சவியா, அவர்கள் அழகான மனித உருவத்திலே காட்சி அளித்தார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், ஏன்னா மனித உருவத்தெல்லாம் போகிறாங்க, அதனால மரியம் அலைஹிஸ்ஸலாம் பயந்துக்கிட்டு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுறேன் உங்களை விட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எல்லாம் பயப்படாதீங்க, இன்னமா ஆனால் ரசூல் ரப்பிக்கு, நான் உங்கள் இறைவனுடைய தூதராகத்தான் வந்திருக்கிறேன். லி அஹபலக்கி உலாமன் சக்கியா, உங்களுக்கு பரிசுத்தமான ஆண்களை தருவது தான் வந்திருக்கிறேன், பயப்படாதீங்கிறாங்க. ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்கன்னா, ஒரு அஞ்ஞானி எப்படி வந்து விட்டாரு, ஏன்னா ஒரு பெண் இருக்க இடத்துல அஞ்ஞானம் வந்தாக்க பயப்படுவாங்கல்ல, அதனால அவங்களும் பயப்படுறாங்க. அல்லாஹ் சொல்ல மனித உருவத்தில் தான் வந்தாங்க. நமக்கு தெரியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர், மலக்குமார்கள் படைக்கப்பட்டது ஒளியினால் தான்ங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹுலிகத்தில் மலாயிக்கத்து மின்னூர், மலக்குமார்கள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டாங்க. ஹுலிகல் ஜானு மின் மாரிஜி மின்னார், இந்த ஜின் இனமெல்லாம் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டாங்க. ஹுலிக ஆதம் மிம்மா உசிபலக்கும், மனிதன் அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதன் எல்லாத்தையும் எடுத்துக்கிறலாம், இவன் உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ் பிரகாரம் நம்ம புரிஞ்சது என்ன, மலக்குமார்கள்லாம் ஒளியில் படைக்கப்பட்டாங்க, ரைட்டு. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களில் ஒருவர் தான், அவங்களும் ஒளியால் ஆனவர்கள். ஒளியாக ஆனவர்கள் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவத்திலே காட்சியளிக்கிறார்கள். இப்போ ஒருவர் ஒளியாகவும் இருக்கிறார், மனிதராகவும் இருக்கிறார். இப்போ ஒருவர் ஒளியாக இருந்து கொண்டு மனிதராகவும் இருப்பதுங்கிறது சாத்தியம் அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். அதே போல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதராக இருந்து கொண்டே ஒளியாம் இருக்கிறார்கள், இது சாத்தியமான ஒன்றுதான், மனிதர் தான், ஆனால் ஒளியாக இறைவன் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான். இப்படி பல்வேறு அதில் எப்படி அவர்கள் ஒளிங்கிறது, அவர் இந்த உலகத்தில் பிறந்த போது ஒளியாகத்தான் பிறக்கிறார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டுறாங்க. ஆனால் தாவத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்களே, அதோடைய வெளிப்பாடாக நான் இருக்கிறேன். அதே போல பிஷாரத்து ஐசா அலைஹிஸ்ஸலாம், ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெச்சரித்து சொன்னாங்களே, அதன் வெளிப்பாடு நான் தான். மூணாவதா சொன்னாங்க, இதுதான் நமக்கு பாயிண்ட்டு, என்னுடைய தாயார் கண்ட காட்சி, ஒரு உய்யா உம்மி என்னை ஈண்டெடுத்த போது என் தாயார் கண்ட காட்சி, ஒரு பேரொலியை பார்க்குறாங்க. அல்லாத்துலகு குசூர் ஷாமி, அந்த பேரொலியின் மூலம் சிரியா நாட்டின் கோட்டைகள் எல்லாம் தெரிந்தன. அந்த அளவுக்கு ஒரு பேரொலியை பார்த்தார்கள் எனது தாயார் என்னை ஈண்டெடுத்த போது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அஹமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, தபுரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவாவின் வெளிப்பாடுனா என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபா கட்டினாங்க, அல்லாஹ்ட துவா செஞ்சாங்க, ரப்பானா வபஅஸ் ஃபீஹிம் ரசூல மின்ஹும், இறைவனே இந்த மக்கள் இருந்து ஒரு திருத்தூதரை நீ அனுப்பி வை அப்படின்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செஞ்சாங்களே, அந்த திருத்தூதர் நான் தான், அந்த பிரார்த்தனை வெளிப்பாடு நானாக இருக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுபோல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு நச்சரித்து கொடுத்தாங்க. அதே அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், முபஷிரன் பி ரசூலின் யஅதி, எனக்கு பிறகு ஒரு இறைத்தூதர் வர போறாங்க, இஸ்முஹு அஹமது, அவங்க பேர் அஹமதா இருக்கும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டத்துக்கு சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், அவங்க ஒரு நச்சரித்து சொன்னாங்க அவங்க கூட்டத்துக்கு, அந்த நச்சரித்து வெளிப்பாடு நான் தான், என்ன பத்தி தான் அவங்க சொன்னாங்க. அதே போல நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்றாங்க, எனது தாயார் என்னை ஈண்டெடுத்த போது கண்ட காட்சி, ஒரு பேரொளியை பார்த்தார்கள், அடுத்த நாட்டில் கூடிய கோட்டைகள் தெரிகிற அளவிற்கு பேரொளியாக இருந்தது. இப்போ நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகுக்கு வருகை தருகின்ற போதே பேரொளியாக தான் வந்திருக்கிறாங்க. மேலும் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஒரு துஆவை செய்வாங்க, இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும் மஜ்அல் ஃபீ கல்பி நூரா, இறைவனே என்னுடைய உள்ளத்திலே நீ ஒளியை ஏற்படுத்துவாயாக. வஃபி சம்ஐ நூரா, என்னுடைய கேள்வியிலே நூரை ஒளியை ஏற்படுத்துவாயாக. வான் எமீனி நூரா, எனது வலது பக்கத்திலும் ஒளி ஏற்படுத்துவாயாக. வான் எஸ்ஆரி, எனது இடது பக்கத்திலும் ஒளி ஏற்படுத்துவாயாக. ஓ ஃபோக்கை நூரா, எனக்கு மேலும் ஒளி ஏற்படுத்துவாயாக. ஓ தஹத்தி நூரா, எனக்கு கீழும் ஒளி ஏற்படுத்துவாயாக. ஓ அமாமி நூரா, எனக்கு முன்னாலும் பேரொளி ஏற்படுத்துவாயாக. ஓ ஹல்ஃபி நூரா, எனக்கு பின்னாலும் பேரொளி ஏற்படுத்துவாயாக. அது கடைசியில் ஒஜ அல்லி நூரா, எனக்கே பேரொளி ஏற்படுத்துவாயாக. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்லீமில் இன்னொரு
ஒரு வார்த்தை, என்னையே பேரொழியாக ஆக்குவாயாக. இப்ப நபிநாம் சல்லதாசன் துவா செய்யறான்னு சொன்னாக்க அல்லாஹ் கேட்க சொல்லிதான் அவங்க துவா செய்யறாங்க. நபிநாம் சல்லதாசன் அவர்கள் ஒரு துவா செஞ்சுட்டா நிச்சயமா அல்லாஹு கபுல் செய்வான், சந்தேகமே கிடையாது. நபிநாம் சல்லதான் சொல்றாங்க, எனது உள்ளம், எனது செவி, எனக்கு முன்னால், எனக்கு பின்னால், மேலே கீழே, வலது இடது, என்னையே ஒளியாக ஆக்குவாயாக. அவங்களுடைய துவா நிச்சயமா கபுல் செய்யப்படுமா இல்லையா? அப்ப நபிநாம் சல்லதா அலிஸ்லாம் அவர்கள் மனிதராக இருந்து கொண்டே பேரொழியாகவும் திகழ்ந்தார்கள் பார்க்கிறோம். அவர்களோடு இருந்த சஹாபாப்பூர் மக்கள்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்வுடைய பேரொழியை எந்தெந்த வகையிலெல்லாம் பார்த்தாங்க, ரசித்தாங்க அப்படிங்கிறத பல ஹதீஸ்களே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட ஒருவர் கேட்குறாரு, வஜுஹு மிஸ்ல சைஃபி, நபியல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் வாளை போன்று பிரகாசித்திருக்குமா அப்படின்னு ஒரு கேட்குறாரு. இப்போ ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு சொன்னாங்க, லா அப்படி கிடையாது, பல் கான மிஸ்ல ஷம்சி வல் கமரி, சூரிய ஒளியை போன்று பிரகாசிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம். வல் கமரி, சந்திர ஒளியை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நபியல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம். இது முஸ்லிம்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலே பேரொளியாக இருந்ததுனால தான் இது அனுபவம் மூலமாக கண்டு ரசித்து நமக்கு அறிவிக்கிறார்கள் சஹாபா பெருமக்கள். ருபையா பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட கேட்கப்படுது, சுஃபி லனா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இரு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தவங்களாச்சே, அவங்கள பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன், அவங்களுடைய அழகு எப்படி இருக்கும். அப்போ ருபையா பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, லவ் ரஐதஹு, அவர்களை நீ பார்த்தால், ரஐத ஷம்ஸ தாலிஅதன், சூரியன் அங்கே உதிப்பதை காண்பாய் என்று ருபையா பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. தாரமீலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவ்வளவு பிரகாசம், சூரிய உதித்தவருமே எவ்வளோ வெளிச்சம் வரும் அப்படி இருக்கும் அவங்களையும் பார்த்தீங்களாக்கா. அதே போல் ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயத்தில் சொல்கிறாங்க, அதாவது பூர்ணமி அன்று நபி நாம் சல்லதாஸ் அவங்கள நான் பார்க்குறேன், விண்ணில் இருக்கிற அந்த சந்திரனையும் பார்க்குறேன், அங்கே ஒரு அழகு, இங்கே ஒரு அழகு, எது பேரழகு, நான் திரும்ப திரும்ப பார்க்குறேன், கமரி, அந்த ரெண்டு அழகையும் பார்த்து பேரழகு என்று முடிவுக்கு வந்தேன். இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த சந்திரனை விட பேரழகா எனக்கு தெரிந்தார்கள். விண்ணிலே இருக்கிற அந்த நிலாவை விட மண்ணிலே உள்ள இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரழகு மிக்கவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு சொல்றாங்க. திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, தாரமியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பற்கள் வரிசையில இடைவெளி, பொதுவாகவே பற்களில் இடைவெளி விட்டு பற்களாக இருந்தால் அது ஒரு அழகு நம்ம பார்த்துருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்கள் அப்படி தான் வந்திருக்கும், ஒவ்வொரு பல்லுக்கும் மத்தியில் இடைவெளி இருக்கும், அது ஒரு அழகு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினாக்கா அவர்களுடைய அந்த பற்களின் இடைவெளியில் இருந்து வெளிச்சம் புறப்பட்டு வரும், நாங்கள் கண்ணாலே காண்போம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. தாரமீலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் கஅபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக இருக்கிறேன் வைங்களேன், அவங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும், எப்படி தெரியுமா, நாங்கள்லாம் நினைப்போம் விண்ணில் இருக்கிற அந்த நிலா பிளந்து ஒரு துண்டு இங்கே வந்துருச்சோ என்று நாங்கள் நினைக்கிற அளவிற்கு அவருடைய முகம் பிரகாசித்து கொண்டிருக்கும் என்று கஅபு பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. புகாரி ஷரீஃபிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை சஹாபா பெருமக்கள்லாம் அந்த அளவுக்கு நமக்கு சொல்லித்தர்றாங்க. மேலும் நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரொழியாகத்தான் இருந்தாங்க அப்படிங்கிறத குர்ஆனிலும் சொல்லி காட்டுகிறான். இன்னா அர்சல்னாக்க, நபி அவர்களே உங்களை நம்ம அனுப்பி வச்சிருக்கிறோம், ஷாஹிதன் சாட்சியாளராக, ஓ முபஷிரன் நச்செய்தியாளராக, ஓ நதீரன் எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர்களாக, ஓ தாயன் இலல்லாஹி பீதினிஹி இறைவனின் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடியவர்களாக, ஓ சிராஜம் முனீரா ஒளி சிந்தும் விளக்காக. இங்கே தான் நமக்கு பாயிண்ட்டு. அல்லாஹ் சொல்கிறான், நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒளி சிந்தும் விளக்காக நாம் அனுப்பி வைத்தோம். எவ்வளோ அழகான ஒரு ஒப்பீடு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி சிந்தும் விளக்கு. ஏன்னு சொன்னால் விளக்கில் பல விளக்கு இருக்கும், எரியாமல் இருக்கும்ல, விளக்கு இருக்கும். இப்போ அந்த காலத்து மரப்பிரகாரம் இந்த காலத்துக்கு விளக்கு இருக்குது, ஃபீஸ் போச்சு அது எரியாது, அல்லது எல்லாம் கரெக்டாக இருக்குது, கரண்ட் இல்லை எரியாது. அந்த காலமாக இருந்தாக்கா மண்ணெண்ண விளக்கு இருக்கும், எண்ணெய் தீந்து போயிட்டால் எரியாது, அல்ல எண்ணெய் இருக்குது திரி இல்லை அப்பவும் எரியாது, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதுல்ல. ஆனால் நபியல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எரிகின்ற விளக்காக, வெளிச்சம் கொடுக்கிற விளக்காக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான்.
இங்க நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகேட்டு இருக்கிற மக்களை நேர்வழிக்கு கொண்டு வருகிறார்கள். வழிகேட்டுக்கு இருட்டு, நேர்வழிக்கு வெளிச்சம். இது அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல இலக்கிய நயத்தோட சொல்லி காட்டுறான். உதாரணத்து கூட சொல்லலாம், அலிஃப் லாம் ரா கிதாபுன் அன்ஸல்லாஹு இலைக லி துக்ரிஜ அன்னாஸ மினல் லுலுமாத்தி இலன் நூர். நபி அவர்களே, இந்த வேதத்தை உங்களை நம்ம தந்திருக்கிறோம், மக்களை நீங்கள் வெளியேற்று கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இருட்டு அப்படிங்கிறது வழிகேடு, வெளிச்சம் நேர்வழி. மக்களை எல்லாம் வழிகேட்டிலிருந்து நேர்வழி கொண்டு வர்றதுக்காக தான் இந்த குர்ஆன் உங்களை தந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்ப அதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுக்கே சிராஜ்னு சொல்றானே, சிராஜ்னா விளக்கு. ஒரு விளக்கை வைத்துக்கொண்டு ஆயிரம் ஆயிரம் விளக்குகளை உருவாக்கி விடலாம், ஏற்றி விடலாம். இப்போ மண்ணெண்ண விளக்கு ஒன்று இருக்கும் வைங்களேன், மற்ற விளக்கெல்லாம் கொண்டு வர்றாங்க, அதுலேருந்து ஏற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம், எரிய வைக்கலாம். அசலில் இருக்கிறத ஒரு விளக்கு, அதோடய வெளிச்சம் கொஞ்சம் கூட குறையாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆயிரம் விளக்குகளை ஏற்றி விடலாம். அதே போல் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான சஹாபா பெருமக்களை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள், அவர்களை எல்லாம் விளக்குகளாக மாற்றி விட்டார்கள். அதனால் எந்த சஹாபியை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீங்க என்று சொல்கின்ற அளவுக்கு உருவாக்கி விட்டார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேரொளி கொஞ்சம் கூட குறையாது அப்படிங்கிறத இந்த விளக்குங்கிற வார்த்தை மூலம் நம்ம புரிந்து கொள்கிறோம். இதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் கூட இருக்குங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இறைவனே உன்னுடைய ஹசானா கருவூலம் எத்தகையது அப்படிங்கிறத நான் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஏன்னா அல்லாஹு தஆலா கோடிக்கணக்கான பணப்பிடங்களுக்கு ரிசுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறானே, அப்போ நம்மெல்லாம் கொஞ்சம் காசு பணம் இருக்கும், கொடுக்க கொடுக்க குறைஞ்சிக்கிட்டே அவ்வளோ இருக்குது. அப்போ இவ்வளோ பேருக்கு அல்லாஹ் கொடுக்குறான், மனிதன் மட்டுமல்ல மற்ற மிருகங்கள் இப்போ ஊர்வன பறப்பன பறவைகள் எவ்வளவோ இருக்குதே, அதனால தான் கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ் சொன்னால் நீங்கள் வசிக்கிற கூடாரத்துக்கு ஏத்தாப்புல வாசலில் ஒரு விளக்கை எரிய வச்சுருங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க நீங்கள் ஒவ்வொரு ஆளும் விளக்கை கொண்டு வந்து அதில் எரிய வச்சுக்கிட்டு போகணும்னு சொல்லிவிடுங்க. இவ்வளோதான் அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரி அறிவிப்பு செஞ்சாங்க, ஒரு விளக்கம் வச்சுட்டாங்க எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, மக்கள்லாம் விளக்கு கொண்டு வந்தாங்க எரிய வச்சாங்க போயிட்டாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா கேட்குறான் மூசா அலைஹிஸ்ஸலாமங்களை பார்த்து, இப்போ உங்களுடைய அந்த விளக்குடைய ஒளி நெருப்பு கொஞ்சமாக குறைந்திருக்கிறதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லை இறைவனை, இப்படித்தான் என்னுடைய ஹசானாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். எவ்வளவு தானே கொடுத்தாலும் அதில் குறைவுங்கிறது இல்லை. இப்போ உங்களுக்கு ஏதாவது குறைஞ்சதா? இல்லை இல்லை. அப்படித்தான் இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா சிராஜ் விளக்குன்னு சொல்ல காரணம், அவர்கள் பல விளக்குகளை உருவாக்குவார்கள், ஆனால் அவருடைய பேருளி இருந்து கொஞ்சம் கூட குறையாது அப்படிங்கிற கருத்து இதில் இருக்குதுங்க. அடுத்து சிராஜுங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, குர்ஆனில் சூரியனுக்கும் பிரயோகிக்கப்படுகிறது. ஒரு உதாரணம் சொல்லலாம், தபாரக்கல்லதி ஜஅல ஃபிஸ்ஸமாய் புரூஜன். அல்லாஹு தஆலா வானத்தில் பல நட்சத்திரங்களை எல்லாம் உண்டாக்கியிருக்கிறான். ஓ ஜஅல ஃபீஹா சிராஜன், இன்னும் அந்த வானத்தில் அல்லாஹு தஆலா சூரியனை உண்டாக்கியிருக்கிறான். ஓ கமரம் முனீரா, ஒளி கொடுக்கிற சந்திரனையும் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். இங்கே கமருண்டா சந்திரன் தான் பிரச்சனை இல்லை, ஆனால் சூரியனை சொல்கிற இடத்துல இறைவன் சிராஜுங்கிற வார்த்தை கொண்டு வர, சிராஜனா விளக்குன்னு தான் அர்த்தம். அப்போது சிராஜுங்கிறதுக்கு இறைவன் சூரியங்கிற அர்த்தத்தை இந்த வசனம் கொண்டு வந்ததுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு வகையிலே சூரியனாக இருக்கிறார்கள் என்று காட்டுவதற்கு தான் சிராஜுங்கிற வார்த்தை. ஏன் சூரியன் சொல்லணும்? இப்போது மற்ற நபிமார்கள்லாம் வந்தாங்க, ஒரு மொழி பேசக்கூடியவங்களுக்கு இறைத்துதராக வந்தாங்க, அல்லது ஒரு நாட்டை சார்ந்தவங்களுக்கும் வந்தாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தான் வந்தாங்க. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் இறைத்துதராக வந்தாங்க. எந்த மொழி பேசட்டும், எந்த நாட்டை சேர்ந்தவராக இருக்கட்டும், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் வந்தாங்க. சரி, இதுக்கு முன்னாள் நபிமார்கள்லாம் அவங்களுடைய சரீரத்தை இருந்துக்கிட்டே இருந்துச்சுல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கம் வந்தவுடனே மற்ற சரீரத்துக்கு வேலை இல்லைங்க. இனி காமத்து நாள் வரைக்கும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கம் தான் இருந்துகிட்டு இருக்கும். இதை அந்த சிராஜுன்ற வார்த்தை எல்லாம் போட்டான் பாருங்க, அதில் எல்லாமே உள்ளடங்கியிருக்கு. ஏன் சிராஜுன்னா சூரியன் நேரத்தில் இருக்குதுல, இரவு நேரத்தில் பாருங்க நட்சத்திரங்கள் எல்லாம் எல்லாம் பார்க்கலாம். காலை நேரம் ஆகி சூரிய உதிச்சிட்டா நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியாது. இப்படித்தான் ஒவ்வொரு நபியும் அவங்களுடைய கூட்டத்துக்கு மார்க்கத்தை சொன்னாங்க. நபியே நாம் சல்லல்லாஹு அவர்கள் வந்தவுடன் அந்த மார்க்கமெல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டது, முடிஞ்சு போச்சு.
எப்படி சூரியன் உதிச்சுட்டா நட்சத்திரங்கள் இருக்காதோ கண்ணுக்கு தெரியாதோ, அந்த மாதிரி நபியல்லாம் சல்லதாசன் அவர்கள் இந்த உலகத்து வருகை தந்தவுடன் இதுக்கு முன்னு உண்டான மார்க்கத்தின் சட்டங்கள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டது அப்படிங்கிற கருத்தும் இதிலே இருக்குதுங்க. மேலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் விளக்கு நியந்திரமா சொன்னா, ஏற்கனவே சொன்னல எல்லா மக்களும் வந்தாங்க ஒரு விளக்கை எரிய வச்சோன்னு வைங்களேன், விளக்கோட வெளிச்சம் முன்பக்கமாக இருக்கும் பின்பக்கமாக இருக்கும்னு சொல்ல முடியாது, நாலு திசைகளிலும் வெளிச்சம் போகும் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இறை தூதராக வந்தார்கள். அது ஒன்று. அந்த மக்களில் எந்த பாகுபாடும் இல்லை, அத்தனை பேருக்கும் நேர்வழி காட்டுறது தான். இப்போ தான் ஒரு கேள்வி வரும், எல்லாருக்கும் நேர்வழி காட்டுறதா இருந்தால் ஏன் அபூஜகளுக்கு ஏன் நேர்வழி கிடைக்கல அப்படின்னு கேள்வி வரும். எல்லாருக்கும் தான் நேர்வழி காட்டுறாங்க, அபூஜகளுக்கு நேர்வழி காட்டினாங்க, அந்த நேர்வழி இவன் பெறவில்லை, காரணம் அவன் குருணனாக இருந்ததுனால. நபிகளாம் சல்லல்லாஹு சொல்றாங்கல்ல அவங்கள பற்றி அல்லாஹு தாலா குர்ஆன்ல, ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல்லில் ஆலமீன், நபி அவர்களே உங்களை அகிலத்திற்கு அருள்கொடையாக அனுப்பி வைத்தோம் அப்படிங்கிறான். அப்படியா எல்லோருக்கும் அருள்கொடை தானே, அகிலம்னு வரும்பொழுது காபிர்களும் உள்ளடங்கிடுவாங்க, அவர்களுக்கும் ரஹமத்து தான், அபூஜகளுக்கும் ரஹமத்து தான். என்ன வித்தியாசம், சில பேர் அந்த ரஹமத்தை பயன்படுத்தாமல் போய்விட்டார்கள், அதுதான் உண்மை. எல்லாரும் ரஹமத்தாக தான் வந்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, தாய்க்காரவங்க தங்களுடைய ரெண்டு மகளை கூப்பிட்டாங்க, அக்கா தங்கச்சி மழை பெய்யுது வெளியில் போய் பாத்திரத்தை எடுத்துவங்கம்மா தண்ணி பிடிக்க அப்படின்னாங்க. அக்கா தங்கச்சி போய் பாத்திரம் கொண்டு போய் வச்சாங்க, மழை பெஞ்சு முடிஞ்சிச்சு. அக்கா வச்ச பாத்திரம் தண்ணீரால் நிரம்பி வழியுது, தங்கச்சி வச்ச பாத்திரத்தை ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. என்னன்னு கேட்டால் அக்கா பாத்திரத்தை நிமித்தி வச்சாங்க, தண்ணீர்லாம் போய் விழுந்துச்சு பாத்திரம் நிரம்பிடுச்சு, தங்கச்சி பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டு போய் வந்துட்டாங்க. வீட்டுலாம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த பாத்திரங்களை கழுவி காய் வைக்கிறது கவுத்து தான் வைப்பாங்க. அப்போ இந்த தங்கச்சி போய் கவிச்சு வச்ச பாத்திரத்தை அப்படியே தூக்கிட்டு வந்து கவிச்சு வச்ச மாதிரியே வச்சுட்டு வந்துடுச்சு. அப்போ தண்ணி எல்லாம் பானைக்குள்ளே பாத்திரத்துக்கு போகலை, மழை எல்லோருக்கும் தான் பெய்தது, அக்கா பயன்படுத்திக்கிட்டாங்க தங்கச்சி பயன்படுத்தாமல் போயிட்டாங்க. நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் தான் ரஹமத்தாக இருக்கிறாங்க. சஹாபா பெருமக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எடுத்துக்கலாம், அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, அபூஜஹல் பயன்படுத்தாமல் போயிட்டான், அதான் வித்தியாசம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் நேர்வழி காட்டுறாங்க, எல்லோருக்கும் பேர்வழியாக தான் இருக்கிறாங்க. அது சில பேர் பயன்படுத்துகிறாங்க, சில பேர் பயன்படுத்தாமல் போயிட்டாங்க. அந்த பயன்படுத்தாமல் போனதுலாம் அபூஜகல் வராங்க. உதாரணத்துக்கு தேன் இருக்குது, நம்ம சாதாரணவங்களாம் இனிக்கும், ஒரு காய்ச்சக்காரர் கொடுத்தா கசக்குன்னு சொல்லுவார், அதுக்கப்புறம் தேன் கசக்குதா, தேன் இருக்குது அவருடைய வாய்க்கு அது அப்படி இருக்குது. அதே போல் ஒரு ஆள் கண் தெரியாத ஆள் சொல்கிறார் சூரியனுக்கு வெளிச்சமே இல்லைங்கிறாரு, ஏன்னா அவருக்கு தெரியலை, ஆனால் சூரிய வெளிச்சம் இருக்க தான் செய்யுது. நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருவில் இருக்கிறார்கள், எல்லோருக்கும் நேர்வழி காட்டுறாங்க, எல்லோரும் ரஹமத்தாக இருக்கிறாங்க. அது சில பேர் பயன்படுத்தினாங்க, சில பேர் பயன்படுத்தாமல் போயிட்டாங்க, இதுதான் வித்தியாசங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்ளணுங்க. அடுத்து நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்வழியாக இருக்கிறாங்கிறனால தான் அவர்களுடைய உடம்பின் நிழல் கீழே விழாது, எந்த வெளிச்சம் பார்க்க முடியாது. சூரிய வெளிச்சத்திலும் அவங்களை நிழலை பார்க்க முடியாது, சந்திர வெளிச்சத்திலும் அவர்களுடைய நிழல் பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா, ஒளிக்கு நிழல் இல்லை. இப்போ இப்போ வெளிச்சம் இருக்குது, இந்த லைட்டில் வெளிச்சம் இருக்குது, இந்த வெளிச்சத்துக்கு நிழல் பார்க்க முடியுமா நீங்கள், கிடையாது. சூரியனுடைய வெளிச்சம் வருது நம்மளாம் பார்க்குறோம், அந்த சூரிய வெளிச்சத்துக்கு நிழலை பார்க்க முடியுமா, கிடையாது. ஒளிக்கு நிழல் இல்லைங்கிற நம்ம புரிஞ்சிருக்கிறோம்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரொளியாக இருக்கிறதுனால அவர்களுக்கு நிழலே கிடையாது. இதை இமாம் சுயுத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹசாயிசு சுகுராங்கிற கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, வலம் யக்அ லில்லுஹு அலல் அர்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிழல் இந்த மண்ணிலே விழாது. வலா ரூயலஹு லில்லுன் ஃபி ஷம்ஸின் வலா கமரின், சூரிய வெளிச்சமாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிழல் மண்ணிலே விழாது, சந்திர வெளிச்சத்திலும் விழாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று ரூஹுல் பயங்கர தஃப்சீரில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்ன ஒரு கருத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னல்லாஹ மா அவ்கா லில்லக அலல் அர்தி, உங்களுடைய நிழலை அல்லாஹ் அந்த மண்ணிலே விழ வைக்கலை. ஏன் தெரியுமா, லி அல்லா யலா இன்சானுன் கதமஹு அலா தாலிக்க, யாருடைய எந்த மனிதருடைய
கால் பாதமும் தங்களுடைய நிழலின் மீது மிதித்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் உங்களுடைய நிழலை கூட மண்ணில் விழாமல் உங்களை பாதுகாத்திருக்கிறான், அந்த அளவுக்கு உங்களை கண்ணியத்துவப்படுத்தி வச்சிருக்கிறான் என்று உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரொளி அப்படிங்கிறது இதன் மூலமும் கூட நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் காபு இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு சொல்றாங்கல்ல, ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இன்ன ரசூல நூரும் யுஸ்தலாஹு பிஹி, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி சிந்தும் விளக்காக பேரொளியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அதைத்தான் மோலி சார் பொழுவோம் நம்ம ஓதுறோம்ல, அந்த நூறும் ஃபோக்க நூறி, அதுக்கு முன்னால் என்ன சொல்கிறோம், அந்த நூறுன்னு சொன்னால் நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள், ஃபோக்க நூறு ஒளிகளுக்கும் மேலாக பேரொளியாக இருக்கிறீர்கள். அதுக்கு முன்னால் நம்ம சொன்னது என்ன, அந்த ஷம்சுன், யார சூழல்லா நீங்கள் சூரியனாக இருக்கிறீர்கள், அந்த பதுருன், யார சூழல்லா நீங்கள் பூரண சந்திரனாக இருக்கிறீர்கள் அப்படி சொல்லிவிட்டு தான் அதுக்கு அடுத்ததாக அந்த நூறுன் ஃபோக்க நூறி, இல்லை யார சூழல்லா நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் மேலான பேரொளியாக தெரிகிறீர்கள். ஃபஸ்ட்டு சூரியனோடு தான் ஒப்பிட்டாங்க, பிறகு சந்திரன், பிறகு ரெண்டு சரியில் முடிக்கு வந்துட்டு பேரொளி, பேரொளியும் நிப்பாடாமல் பேரொளிக்கெல்லாம் மேலான பேரொளி அப்படி வந்து நிப்பாட்டுறாங்க. ஏன் தெரியுமா, சூரியன் சந்திரன் எடுத்துக்கிறங்களேன், அதெல்லாம் வெளிச்சம் கொடுக்குது, பல குறைபாடுகள் உண்டு. உதாரணத்துக்கு சூரியன் சந்திரன் எடுத்துக்கிறங்க, அது புற இருளைத்தான் அகற்றும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரொளி அகத்தின் இருளையும் அகற்றும். அப்படிப்பட்டது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி. அது மட்டும் இல்லை, இப்போ சூரியன் சந்திரன் ஒரு இடத்துல இருந்தால் தெரியும், அது ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒளிர்ந்து கொண்டு கொண்டே இருக்கும், இன்னொரு இடத்துலே ஒளிந்து கொண்டிருக்கும், பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம நாளில் இப்போ சூரியனை பார்க்க முடியாதுங்க, ஆனால் அமெரிக்காவில் இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல ஒளி கொடுக்குது இன்னொரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு கிடக்கு. ஆனால் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரொளி எப்பொழுதும் ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்குதே. அப்படி இருக்கும்போது அந்த சம்சன் யாரும் சொல்லலாம் நீங்கள் சூரியன் எப்படி சொல்ல முடியும், யாரும் சொல்லலாம் நீங்கள் சந்திரன் எப்படி சொல்ல முடியும். இப்போ சந்திரன் எடுத்துக்கிறங்க, வளர்கிறது தேய்கிறது, வளர்பிறை தேய்பிறை அப்படிலாம் சொல்கிறோம்ல, அப்புறம் ஒன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் வளர்த்துக்கிட்டே போகும், அப்போ பதினாலு பதினஞ்சுக்கு பார்த்தாக்கா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிக்கு தேய்தல் அப்படிங்கலாம் கிடையாது, என்றைக்கும் வளர்ச்சி தான், என்றைக்கும் பூரணம் தான். அப்படி இருக்கும்போது நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் சந்திரனாக இருக்குன்னு சொல்ல முடியுமா, முடியாதே. அதே போல் இந்த சூரியன் எங்களை சுட்டரிக்குமே, வெளிச்சம் இருக்குது தான், கடுமையான வெயில்காலமாக இருந்தால் எல்லாமே அது குறை பேசுவாங்க, திட்டுவாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரில் மக்களுக்கு நல்லது மட்டும்தானே செய்ய, யாருக்கும் கெடுதல் இல்லையே. அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சூரியன் சொல்லிட்டு இல்லை சூரியன் உங்களுக்கு பொருந்தாது, அப்புறம் சந்திரன் சொல்லிட்டு இல்லை அதுவும் பொருந்தாது, ஆகவே நீங்கள் ஒளி தான், ஒளி என்றாலும் பிரச்சனை தான் வரும், மற்ற ஒளிகளை பார்க்கும்போது விளக்கு ஒளி சவுண்டு வந்தாலும் அதுதான் வரும். அதுக்காக தான் கடைசியில் ஒளிகளுக்கெல்லாம் மேலான பேரொளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அங்கே புகழப்படுகிறது. இன்னொன்று சூரியன் இருக்குது, சந்திரனுக்குன்னு வச்சுக்கிறோங்களேன், மேகம் வந்துட்டால் சூரிய வெளிச்சம் நமக்கு இருக்காது, நம்ம கூட சொல்லுவோம் மேகம் இருக்குது, அதே போல தான் சந்திரனுக்கும். ஆனால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேருடைய எந்த மேகமும் மறைக்க முடியாத, அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் சூரியன் சந்திரனை ஒப்பிட முடியும். ஆகவே ஒப்பிட முடியாத பேரொளிக்கு சொந்தக்காரர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொன்று இப்போ நம்மெல்லாம் கிரகணம் அப்படின்னு சேர்ந்துருப்போம், சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னா அந்த கிரகணம் ஏற்படுற குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய வெளிச்சம் தெரியாது, சந்திர கிரகம் சொன்னால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சந்திர வெளிச்சம் தெரியாது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளியை எந்த கிரகணமும் தடுக்காது. ஆகவே தான் சூரியன் சந்திரன் கூட ஒப்பிட முடியாது நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரொளி அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று மற்ற ஒளிகள் சூரிய ஒளி சந்திர ஒளி, சூரிய ஒளியிலும் சந்திர ஒளியிலும் படைக்கப்பட்டவைகளைத்தான் காண முடியும், ஆனால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியிலே படைத்தவனையே காண முடியும். அப்படிப்பட்ட வித்தியாசமும் அதுக்கு இருக்கிறது. அதனால தான் கடைசி சொல்லிக்கிட்டே வந்து சூரியன் சந்திரன் இல்லை அதுவும் பொருந்தாது, ஒளி அதுவும் இல்லை, ஒளிகளுக்கெல்லாம் மேலான பேரொளி. இப்போ இந்த நேரத்தில் ஒரு சந்தேகம் வரும், என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்லிவிட்டு அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லாறு வானம் பூமியினுடைய ஒளியாக அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் என்னடா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிகளுக்கெல்லாம் மேலான பேரொளி, அப்போ அல்லாஹ் ஒளிக்கு மேலே பெருசா. இங்கே அல்லாஹு தஆலா வானம் பூமியுடைய ஒளின்னு சொல்கிறானே, ஒளின்னு அங்கே என்ன, ஒளி கொடுப்பவன் அர்த்தம், வானத்திற்கு ஒளி கொடுப்பவன் இறைவன், பூமிக்கு ஒளியை கொடுப்பவன் இறைவன், அப்படி தான் அர்த்தம் வைக்கணும். ஒளின்னு வானத்தில் கூடிய ஒளின்றா அப்போ சூரியனுக்கு சந்திரனுக்கு சூரியன் வந்து கடவுளா இல்லையே, சந்திரன் இறைவனா,
அதனால ஒளி கொடுப்பவனு தான் அங்க அர்த்தம். அப்ப அதனால இங்க ரெண்டுக்கும் முரண்படுது, அப்பெல்லாம் நினைக்க தேவையில்லை. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரொளியாக இருக்கிறார்கள். நீ எப்படிப்பட்ட ஒளி தெரியுமா? நமக்கெல்லாம் சொன்னோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேராஜுக்கு போகும்போது ஸல்லல்லாஹு அவங்களும் கூட்டிட்டு போறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, இனிமே நான் வரமாட்டேன். ஒமா மின்னா இல்லாதகும் மக்காமும் ஆயிலும், வானவர்களான எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்குது, இந்த எல்லையை நாங்கள் தாண்டக்கூடாது. ஏன் எல்லை இது வரைக்கும் தான், அதனால நீங்கள் தான் இனிமேல் போகணும். நபியே நாம் செல்லலாம் அந்த இடத்தையும் போனா கடந்து போனாங்க, அல்லாஹ்வை சந்திச்சாங்க, தொழுகையும் வாங்கினாங்க, பிறகு திரும்பி வந்தாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இங்கே யோசிச்சு பாருங்க, நபிகள் நாம் செல்லலா அலிஸ்லாம் அவர்கள் மனித இனத்தில் கட்டுப்பட்டவர்கள், ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் மலக்குமார்களை ஒருவர். அல்லாஹு தாலா ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தும் போது, மனிதர் மலக்குன்னு அறிமுகப்படுத்தும் பொழுது, ஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். நம்மெல்லாம் பலவீனம், பொதுவாக மனிதருக்கு சொல்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லும் பொழுது, இன்னஹுல கவுல ரசூலின் கரீம் தி குவ்வத்தின் இந்ததில் அரிசி. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா? வல்லமை மிக்கவர், ஆற்றல் மிக்கவர். அல்லாஹ் சொன்னான், மனிதனை பற்றி சொல்லும் பொழுது பலவீனமானவன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆற்றல் மிக்கவர். சரி, இப்போ ரெண்டு பேரும் உடனே சந்திக்கிற மனித இனத்தை சார்ந்த நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஆற்றல் மிக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் உடனே சந்திச்ச பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், இனிமே நான் வர முடியாது, நீங்க போங்க. அப்ப ஆற்றல் மிக்கவர் செல்ல முடியாத இடத்துக்கு நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அப்படியானால் இந்த மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் அல்லாஹ் சொன்னான்ல, அது நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பொருந்தாது. ஏன், நம்மை போன மனிதர் அல்ல. நம்மை போன மனிதராக இருந்தா போயிருக்க முடியாது. ஏன், ஆற்றல் மிக்கவர்கள் போக முடியாங்கும் போது பலவீனமான மனுஷன் எப்படி போக முடியும்? அதனால் நம்மை போன்றவர்கள் அல்ல, அதனால தான் அவர்கள் அங்கே போக முடிகிறது. இன்னொன்று, நபியே நாம் செல்லதாசம் ஒரு சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நீங்கள் ரப்பை பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கும் இறைவனுக்கும் மத்தியில் 70 திரைகள், ஒளியாலான 70 திரைகள் உண்டு, நான் நெருங்கினா கரிந்து போய்விடுவேன். லஹத்தரத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், 70 திரை இருக்கிறது, நான் நெருங்கினால் எரிந்து போவேன். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமை. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை நெருங்குகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், சும்மதனா நெருங்கினார்கள், ஃபதகல்லா இன்னும் நெருங்கினார்கள், ஃபகான காப கௌசைன் அவாதனா வில்லின் முனை அளவுக்கு நெருங்கி விட்டார்கள். இப்போ வில்லின் முனைங்கிறது காப கௌசைன், அதெல்லாம் தெரிஞ்சது தான். அவு அதுனா அதற்கும் நெருக்கமாக, இதுக்கு உதாரணமே சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ் என்ன சொன்னான், நெருக்கமாக வில்லின் முனை, நமக்கு உதாரணம் தெரியுது, வில்லு முனை அது புரியுது. அதை விட நெருக்கமாக என்னத்தை உதாரணம் காட்டுறது? நம்ம என்ன ஒரு உதாரணம் சொல்லவே முடியாது. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, 70 திரைகள் இருக்குது, நான் கருங்கனாக எரிஞ்சு போக வேண்டும். ஆனால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கிய விதத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது வில்லின் முனை இல்லை, அதை விட நெருக்கம். அப்படியானால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரொளியின் ஆற்றல் என்ன அப்படிங்கிறத இதன் மூலம் நம்மளால புரிந்து கொள்ள முடியுங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியாக இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் சூழ இருந்தவர்களையும் ஒளியாக மாற்றி அமைத்தார்கள். அதனால தான் நம்ம சஹாபா பெருமக்களை பற்றி சொல்லும் பொழுது, அஸ்ஸஹாபி கண்ணுஜூம், என்னுடைய தோழர்கள் வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். சஹாபா பெருமக்களையும் ஒளிமிக்கவர்களாக மாற்றி அமைத்தார்கள், அதனால் அது போங்க அப்படின்னாங்க. அதே போல் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்கள் எல்லாம் ஒளிமிக்கவர்களாக திகழ்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபா பெருமக்கள் பற்றி சொன்னாங்கல்ல, அவ்வளோ பேர் மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காமத்தினாங்க, எவ்வளோ மக்கள் இருப்பாங்க, அவ்வளோ பேரும் எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுபிடிப்பீர்கள்? யார் சொல்லலாம், சஹாபா பெருமக்கள் கேட்குறாங்க, அவ்வளோ பெரிய மக்கள் இருப்பாங்களே, உங்கள் உம்மத்துன்னு எப்படி தெரியும்? அப்போ ஹுர்ரன் முஹஜ்ஜலீன் என்கிற வார்த்தையை சொல்கிறாங்க நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது அவருடைய முகமும் கை கால்களும் நல்ல ஒளிமயமாக பிரகாசித்து கொண்டிருக்கும் அவர்களெல்லாம் என் உம்மத்தில் என்ன அடையாளம் கண்டு கொள்வேன் அப்படின்னாங்க. எப்படி? ஒது செய்ததுனால. அதனால தான் ஒது செய்யும் பொழுது கரெக்டாக செய்யாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும். இப்போ முகம் அளவு இருக்கிறதுல அதை விட கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். அதேபோல் கையை கழுவும் பொழுது கரெக்டாக முழங்கைன்னு சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியே எந்த அளவுக்கு ஒது செய்யணுமோ அதெல்லாம் அங்கே பிரகாசிக்க போகுது. கால் கரண்டை கால்னு சொல்லுவாங்க, அது கரெக்டாக செய்யாமல் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களை அடையாளம் காணப்போவது கூட அவர்களுடைய உடலிலிருந்து எழுகின்ற பிரகாசத்தினால் ஒளியினால் தான். ஏ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியாக இருந்தார்கள், உம்மத்தினும் ஒளியாக மாற்றி அமைக்கிறார்கள். அதுபோல் நம்ம நஜாஷி மன்னர், உங்களுக்கு அபிசீனா நாட்டு மன்னர், அவர் வந்து ஒஃபாத் ஆயாச்சு.
ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த மன்னனுடைய கபரிலிருந்து ஒளி வெளியாகி கொண்டிருக்கிறது என்று சஹாபா பெருமக்கள் எல்லாம் பேசிக்கொள்வார்கள். அபூதாலு பதிவு செய்யப்பட்டது. கபருக்குள்ளே இருந்தாலும் அங்கேயும் ஒளி வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த உம்மத்தினருக்கு உருவாக்கி கொடுக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அவர்களும் ஒளியாக இருந்தார்கள், இந்த உம்மத்தினையும் ஒளிமயமாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்றால் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சிறப்பு அப்படிங்கிற புரிஞ்சு கொள்ளணும். இன்னொன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு முதன் முதலாக படைக்கப்பட்டு சொன்னோம்ல, தூய நபியின் தொடக்கம் நம்ம சொன்னோம்ல, அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குங்க. எப்படின்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், தடுக்கப்பட்ட கனியை சாப்பிட்டதுனால இந்த உலகத்துக்கு வந்து அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அவங்க ஒரு வார்த்தையை வச்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் கேட்குறேன், நான் மன்னித்து விடு. இப்போ அல்லாஹ் கேட்குறான், நபி அவர் கைஃபா ரஃப்தவு, எப்படி உங்களுக்கு தெரியும், வள மகளுக்கும் இன்னும் தான் நான் மனித உருவத்திற்கு கொண்டு வரவில்லையே, அப்படித்தாங்க அர்த்தம் வைக்கணும். நான் படைக்கவே இல்லையே கூடாது. ஏன், முத முத படைச்சே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளிங்கிறதா ஹதீஸ்ல நிறைய வந்துருச்சுல. அப்போ இங்கே வந்து வளமுகலாம் மனித உருவத்தில் படைக்கவில்லையே அப்படின்னு தான் அர்த்தம் வைக்கணும். அப்படி அர்த்தம் வைக்கணுங்கிறத அந்த ஹதீஸில் பின்னால் வருகின்ற ஒரு வாசகம் நமக்கு அறிவிக்குது. ஆனால் பின்னால் சொல்கிறாங்க, இப்போது நானும் மனுஷத்தை கொண்டு வரலையே எப்படிங்க உங்களுக்கு தெரியும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இறைவனே என்னை நீ படைத்து உண்டு ரூஹ் என்ற ஊது நீ இல்லை, அப்போ அரிசியோட தூணை பார்த்தேன், லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என் எழுதுனிச்சு, உன்னுடைய திருநாமத்தோடு இன்னொருடைய திருநாமத்தை சேர்த்து எழுதி வச்சிருந்தேன். அப்படியானால் படைப்பினங்கள்லேயே உனக்கு மிகவும் பிரியமானவர்களாக அவர்கள் தான் இருக்கணும் முடிவுக்கு வந்தேன், அதனால தான் அவங்க பொருட்டு கேட்டேன். இப்போ அல்லாஹ் சொன்னான், சொதக்தயா ஆதம், ஆதம் அவர்களே இப்போ நீங்கள் சொன்னது உண்மை, அவர் பொருட்டு கேட்டதுனால உங்களை மன்னிச்சிட்டேன். இன்னொன்னே சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க, லவுலா முஹம்மதுன், அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இல்லாதிருந்தால் லமா ஹலக்துக, உங்களையே நான் படைச்சிருக்க மாட்டேன். ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டாது. இந்த லவுலாங்கிற வார்த்தை தான் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதன்மை படைப்புங்கிறத அறிவிக்குது. ஏன்னா லவுலாவுக்கு அரபி மொழி பெறாமல் தமிழ் நான் சொல்கிறேன், லவுலாவை எந்த நேரத்தில் யூஸ் பண்ணுவாங்க அரபிகள் அப்படிங்கிறது. இப்போ நம்ம உதாரணம் சொல்கிறோம், ஒரு டாக்டர் நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன், டாக்டர் மட்டும் அந்த நேரத்தில் வந்திருக்கா விட்டால் அந்த ஆள் பொழைச்சிருக்க மாட்டாருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்க. இப்படி நான் சொன்னால் எப்படி இங்கே விளங்குவீங்க, டாக்டர் வந்திருக்கா விட்டால் இவர் பொழைச்சிருக்க மாட்டார் அப்படின்னா டாக்டர் வந்தார் அதனால் இவர் பொழைச்சிட்டாரு அப்படி தானே விளங்குவோம். அதே போல தான் நான் மட்டும் உனக்கு பாடம் சொல்லி தந்திருக்கா விட்டால் நீ பாஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன், பாடம் சொல்லித்தந்தா அதனால் நீ பாஸ் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிறத நம்ம இப்படி சொல்கிறோம். இந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கா விட்டா உங்களை நான் படைச்சிருக்க மாட்டேன், அவங்க இருந்தாங்க படைச்சேன். லவ்லாவுக்காக தான் அர்த்தம், அந்த வார்த்தை தான் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் இருந்திருக்கா விட்டால் உங்களை படைக்க மாட்டேன், இருந்தாங்க உங்களை படைச்சேன். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து தான் தொடங்குகிறது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறோம். அப்போ எதையும் நாம் புரிய வேண்டிய முறையில் புரிஞ்சுனா சிக்கலே இல்லைங்க, அணுக வேண்டிய முறையில் அணுகிட்டால் எந்த விவகாரமும் இல்லைங்க. பொதுவாக ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறவங்க தான் பிரச்சனை. இப்போ ரோஜா மலர், அதில் முள் இருக்குது, ரெண்டு வகையாக பார்க்கலாம். அழகான மலரில் போய் ஒரு முள்ளுக்கு உட்காந்துட்டுருக்க அப்படின்னு நினைக்கலாம், ஒரு முள் செடியில் இத்தனை அற்புதமான மலரா அப்படின்னு பார்க்கலாம். எப்படி அணுகிறோம், ஒரு கண் தெரியாத குருடர் இரவு நேரத்தில் விளக்கு எடுத்துகிட்டு போகிறாரு, ஒரு ஆள் கேட்குறாரு, உனக்கு தான் கண்ணு தெரியாதப்பா ஏன் விளக்கு பிடிச்சிட்டு போகிற, அந்த ஆள் சொன்னார், எனக்கு கண்ணு தெரியாதான், உங்களை மாதிரி கண் தெரியுற சில பேர் என் மேலே வந்து மோதிடுறாங்க, அதனால தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றாரு. இப்போ ஒவ்வொரு ஆளும் எப்படி அணுகிறோங்கிறது, சதகத்துல்லாப்பா நமக்கெல்லாம் தெரியும், மாஜஹர் ரசூல் அவங்க மக்காவுக்கு போயிருக்கும்போது மிகப்பெரிய கட்டிக்கார மகான்ல அவங்களுடைய திறமையை பார்த்து அரபிகளை அசந்து போயிட்டாங்க. இந்தியாவிலேருந்து வந்து அம்சாவுக்கு இவ்வளோ திறமையாண்டு சில பேருக்கு பொறாமையும் கூட. இந்த நேரத்தில் ஒரு சமயத்தில் சதகத்துல்லாப்பா வெளியே போயிருந்தாங்களா, மழை பெஞ்சிச்சு, வேகமாக ஓடி வந்து பள்ளியாசலை ஏறிட்டாங்க. ஒரு அரபி பார்க்குறாரு, இன்றைக்கி இந்தியா அம்சம் மடைக்கிற வேண்டியது தான், ஏன்னா எல்லாம் பெரியசாக பேசுகிறாங்களே மடைக்கிறோம் முடிவு பண்ணிவிட்டு சதகுதுலா பாட்டை போய் இவர் கேட்குறாரு, என்னங்க அல்லாவோட ரஹமத் இறங்குது அதை பார்த்து பயந்து இப்படி ஓடிக்கிட்டு வர்றீங்க அப்படின்ட்டார். இப்போ சதகுதுலாப்பா சொன்னாங்க, நீங்கள் சொன்னதுனால தாங்க அல்லாவோட ரஹமத் இறங்குனீங்கல்ல, அந்த ரஹமத்தை என் காலை எப்படிங்க மிதிக்கிறது, அதனால தான் உடைய ஆண்டாங்க. அப்போ இந்தியா அம்சம் எப்போதும் என்ன செய்ய முடியாது, மடக்க முடியாது, முடிவு கொண்டாங்க. ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறோங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் விசிறி விற்றுட்டு போனாருங்க, நம்ம சைடுலலாம் பார்த்துருங்க, பனவோலை விசிறி
எல்லாம் 5 ரூபா 10 ரூபாய்க்கு தான் விற்கும். அப்போ அந்த காலத்தில் 2 ரூபா தான், இப்போ 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்கிது. ஆனால் இவர் 100 ரூபா 100 ரூபான்னு விற்றுட்டு போகலாம். அவனை கூப்பிட்டு என்னப்பா இப்போ 100 ரூபாங்கிற, இது 100 வருஷம் உழைக்கும், அதனால தான் ஒரு நம்பி வாங்கிவிட்டார். சில நாள் 2-3 நாளில் கிழிஞ்சு போச்சு. எப்படா வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் வந்தான். என்ன 100 வருஷம் உழைக்கல, கிழிஞ்சு போச்சு? இல்லையே கிழிஞ்சிருக்காத, இந்த பாரு காமிச்சார், கிழிஞ்சு தான் போயிருந்துச்சு. அப்போ அந்த ஆள் சொன்னால், ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குங்க, எப்படிங்க நீங்கள் வீசுனீங்க, இப்படி தான் வச்சுக்கிட்ட விசிறியா, இப்படி இப்படி தான் வீசினேன், அதாங்க தப்புன்னா. அவன் அப்படி வீசினா கிளியே தான் செய்யும். உங்களுக்கு முன்னால் விசிறி வச்சுக்கிறணும், உங்கள் கழுத்தை தான் இங்கே எங்கேயும் ஆட்டம், அப்போத்தான் அது 100 வருஷம் உழைக்கும் அப்படின்னு அவன் சொன்னான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி நாம் புரிகிறோம்ங்கிறது முக்கியங்க. அல்லா சில இடங்களில் குர்ஆன் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பார்க்கவில்லையா பார்க்கவில்லையான்னு தான் கேட்பான். அல்லா அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், ஆத் சமூகத்தினரை இறைவன் எவ்வாறு நடத்தாட்டினான் நீங்கள் பார்க்கவில்லையா நபி அவர்களே அப்படி கேட்குறான். ஏ சல்லதாசன் பின்னாலே பிறக்கிறாங்க, ஆது கூட்டத்தின் போது எங்கே இருந்தாங்க? ஆனால் அல்லாஹ் அப்படி தான் கேட்குறான், பார்க்கவில்லையான்னு கேட்குறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை பட்டாளத்தை இறைவன் எப்படியெல்லாம் நடத்தினான், எப்படியெல்லாம் அழித்தான், அதை நீங்கள் பார்க்கவில்லையா நபி அவர்களே என்று கேட்கிறான். அப்போ நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்பட்டது பின்னால அவருடைய தொடக்கம் தான் ஆரம்பம் என்று புரிந்து அந்த ஒளியின் மூலம் எல்லா நன்மைகளையும் நமக்கு இறைவன் வாரி வழங்கிடுவானாக. ஆமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.